தமிழி புத்தகம் இந்த வருஷம் தமிழோடைய புத்தகத்திற்காக ஆண்டுக்காக இந்த ஆண்டுக்கான புது புத்தகங்கள் என்னென்ன சார்? ஊழிக்காலம் அப்படின்னு தமிழ் கவி எழுதின புக் வந்துருக்கு. அது வந்து இலங்கை போர்க்குற்றம் கடைசியாக மே 21 நடந்தது இல்லையா, அதோடைய தீவிரமான கணங்களை அவங்க பங்கு பெற்ற போராளி ஒருத்தரே எழுதியிருக்காங்க. அந்த தமிழ் கவி அப்படிங்கிறவங்க தன்னுடைய 2 மகன்களையும் இழந்திருக்காங்க அந்த போரில். அவங்க எழுதுனதுனால அதுக்குரிய ஒரு டெம்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. முக்கியமான ரைட்டர்ஸ் யாராவது என்னென்ன ரைட்டர்ஸ் உங்களுடைய இந்த வருஷம் தமிழ் முக்கியமான எழுத்தாளர் ஒரு அசு வேணுகோபால், 2 குறுநாவல்கள் வந்திருக்கு. ஒன்று ஆட்டங்கிற குறுநாவல், இன்னொன்று பால்கணிகள். அவர் ஏற்கனவே இருக்க கூந்தப்பனை குறுநாவலும் களவு போகும் புறவைகள் சிறுவதும் மறுபதிப்பாயிருக்கு. நிறைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயமோனோட கொற்றவை, அது வந்து ஒரு கிளாசிக் சீரீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற காவல் கோட்டம், சு வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டம், ஜோடி குரூஸ் எழுதிய ஆழிசி விருது, இந்த மூணுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ். முன்னாடி இன்னைக்கு வேற இந்த இவ்வளோ கூட்டம் இல்லை, விடுமுறை நாள் அப்படிங்கிறாலும் இன்றைக்கி நிறைய கூட்டம் இருக்குது. மற்றபடி வீக் டேஸில் ரொம்ப கம்மி தான். பொங்கல் சமயத்தில் கூட இவ்வளோ கூட்டம் வரல. இது புத்தகத்தில் முடிய போகிறது அப்படிங்கிறனாலையும் இந்த கடைசி வீக்கெண்ட் அப்படிங்கிறனாலையும் நிறைய கூட்டம் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த பொதுவாக வாசகங்கள் பற்றி எந்த மாதிரி உங்களுடைய ஸ்டாலை பொறுத்தவரைக்கும் எந்த புக்கு நிறைய செலக்ட் பண்ணுறாங்க? காவல் கோட்டம் நிறைய செலக்ட் பண்ணுறாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஒரு காரணமாக இருக்குது. ப்ளஸ் இப்போ பக்தைக்கு ஜோடி குருஷன் சாகித்ய அகாடமி வாங்கிட்டார் இல்லையா, அதனால் அவர் எழுதின முந்தின நான் ஆழிசுகள் உள்ளது நல்ல ரெஸ்பான்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ். முக்கியமான நாஞ்சிநாடன் வந்திருக்காரு. அவர் எழுதின நிறைய புத்தகங்கள், கட்டுரை தொகுப்புகள், சிறுகதை தொகுப்புகளை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எம் கோபாலகிருஷ்ணன் மலர்கடிகைங்கிற நாவல் எழுதினவர், அது ஒரு நல்ல நாவல், அதை எழுதின வந்திருக்காரு. விமர்சகர், இலக்கிய விமர்சகர் கா மோகனரங்கன் வந்திருக்காரு. நான் 2 வகையாக படிக்கிறேன். ஒன்று நவீன இலக்கியம் படிக்கிறேன், ரெண்டாவது தொழில் இலக்கியங்கள் படிக்கிறேன். தொழில் இலக்கியத்துக்காக நான் பார்த்த ஸ்டாலில் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், அப்புறம் தொழில் ஆராய்ச்சி துறை, சில மடாலயங்களுடைய பதிப்பகங்கள், அப்புறம் நேஷனல் சென்னை பல்கலைக்கழகம், அப்புறம் மொழிபெயர்ப்புகளுக்காக நான் தேடி போகிறது நேஷனல் புக் ட்ரஸ்ட்டு, சாகித்ய அகாடமி. இது ஒரு வகையில் என்னுடைய ஒரு ரசனை சார்ந்து படிக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஒரு படிப்பிலக்கியவாதியாக இருக்கிறதுனால நான் நேற்று வழியான புத்தகங்களை கூட இன்றைக்கி படிக்க பிரியப்படுகிறேன். இன்றைக்கி படிக்கிறனோ இல்லையா நான் வாங்கிடுவேன். ஆனால் முக்கியமான படிப்பங்கள் வந்து நவீன இலக்கிய வாசிப்புக்காக நான் விரும்பி போய் பார்க்குற பதிப்பகங்கள் வந்து பொதுப்படையாக உயிர்மை, காலச்சோடு, நச்சனை, தமிழினி, புலம், புதுப்புனல், அகநாளிகை, அகனி, சந்தியா பதிப்பகம், இந்த மாதிரியான பதிப்பகங்களுக்கு நான் போகிறேன். என்னுடைய புத்தகங்கள் குறிப்பாக ஒரு 4-5 பதிப்பகங்கள்லேருந்து வெளிவருது. அது ஒரு மரியாதை நிமித்தம் அந்த பதிப்பு நான் பார்த்துருவேன். அப்புறம் சார், இந்த வாட்டி என்ன வாங்கினீங்க? இந்த வாட்டி வந்து நான் முக்கியமாக வாங்கின புத்தகங்கள் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை பதிப்பித்த சிற்றிலக்கிய திரட்டு 2 பாகங்கள், அது வாங்கினேன். புறத்திரட்டு வாங்கினேன், அதுவும் வையாபுரி பிள்ளை பதிப்பிச்சது. அப்புறம் நிறைய பழைய தூதுகளா அந்தாஜ் இந்த மாதிரி ஒரு சிற்றிலக்கியங்கள் கலெக்ஷன் வாங்கினேன். நவீன இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நற்றினையில் அழகிய பெரியவனுடைய முழு சிறுகதைகள் தொகுப்பு வந்திருக்கு, அது வாங்கினேன். அப்புறம் நற்றினையிலேயே சார்மகன் ஒரு அற்புதமான சிறுகதை ரைட்டர், சீரியஸ் தமிழ் ரைட்டர்ஸு கூட மறைமுகம் இல்லாத ஒரு ரைட்டர், அவருடைய முழு சிறுகதைகள் வந்திருக்கு, அது வாங்கினேன். அப்புறம் பரவாயில்ல, என்னுடைய பார்வையில் பல புத்தகங்கள் நான் பிரித்து கூட பார்க்கல. அந்த காலத்தில் உமா மகேஸ்வருடைய ஒரு புதிய நாவல், ஒரு காலச்சுவரில் புதிய நாவல் வந்துருக்கு, நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு, அதெல்லாம் நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 ரூபாய்க்கு என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் வாங்கி நீங்கள் தான் உங்கள் படைக்கு இது மாதிரி இருக்குதா?
என்னுடைய படைப்பு வந்து இந்த வருஷம் உமா பதிப்பகத்தில் கம்பனி நம்பரா தோணி அப்படின்னு கம்பனுடைய சொல்ல ஆட்சி பற்றி ஒரு நூல் வந்திருக்கு. 300 பக்க அளவில் தமிழினியில் சிற்றிலக்கியங்கள் பற்றி நான் சொல்வனம் .com-ல் எழுதின கட்டுரைகள் தொடராக அந்த கட்டுரைகள் ஒரு 400 பக்க அளவுக்கு ஒரு முக்கியமான நூலாகும். இந்த நூலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முக்கியமான ரெண்டு நூல். அப்புறம் என்னுடைய எல்லா நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் எல்லாமே மறுபதிப்பு வந்திருக்கு. இப்போ இந்த கண்காட்சிக்கு உள்ள என்னுடைய புத்தகங்கள் ஒரு 25 புத்தகங்கள் ஸ்டாண்டில் இருக்குது. அது எனக்கு ஒரு எழுத்தாளங்கிற முறையில் இந்த புத்தகம் கிடைக்கல அந்த புத்தகம் கிடைக்கலங்கிற மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்கிறது ஒரு கர்வமாக நான் ஃபீல் பண்ணுறேன். கம்பெனி நம்பரா துணி வந்து டோட்டலி என்ன சொல்கிறது அவரோட கம்பராமாயணத்தோட ரீவிசிட்டிங் இந்த ஒரு இது வந்து கிளாசிக். அதே மாதிரி சொல்வனம் .com-ல் எழுதின சிற்றிலக்கியத்தோட வந்து எங்களை மாதிரி இலக்கியம் படிக்காதவங்களுக்கு அது ஒரு ஃபுல்லாக முதல்லேருந்து உள்ளே போய் ஆதியிலேருந்து அந்தமா பள்ளுலேருந்து அந்தாதியிலேருந்து அப்படியே பலாச்சோலையை உரிச்சு கொடுக்குற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சொல்வரம் .com-ல் அது வந்திருக்கு. கம்பெனி நம்பராக நீங்கள் இந்த வாடி என்ன புக் வாங்கிட்டு அகாடமி ஸ்டால் விசிட் பண்ண நேஷனல் ட்ரஸ்ட் வந்து வம்சியோட ஸ்டால் தமிழினி மணல் கடிகை வாங்கினோபாலன் அவரோட கலெக்ஷன்ஸ் வாங்கினேன். அப்புறம் ஆமுத்துலிங்கம் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் எஸ் ராமகிருஷ்ணனோட சில தொகுப்புகள் அப்புறம் மலையாள டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு கதைகள் தமிழ்நில ஊழிக்காளர் ஆங்கில நாடோட சிற்றிலக்கியம் வேணுகோபாலோடைய பால்பணிகள் ஆட்டம் காலத்தில் வந்து சில்வியா பிளாக் வெல்லிங்டன் நாவல் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக மொழிபெயர்ப்பு வந்து ரேமான் கார்வர்னு நண்பர்களோடு சேர்ந்து பண்ணுவோம். செங்கர் கோபாலகிருஷ்ணன் விஜயராகவன் காலத்தில் அப்புறம் ஒரு முத்துலிங்கத்தோட தேர்ந்தெடுத்த கதைகள் காலத்தில் என்னுடைய சொந்த படைத்தங்களுக்கு எழுதிட்டு என்னுடைய வந்து ரேமன் கார்வன் அமெரிக்கன் பெயரோடைய அண்டிலிருந்து நிர்மல் வர்மா ஒளியோட நாவல் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பதிப்புகள் நிறையா இருக்குது. எந்த காலேஜ்களுமே கம்பெனி தான் இருக்கும் அப்போ வந்து நிறைய சிறுபத்திரிகை சார்ந்த பதிப்பகங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த முறை இப்போ நேற்றுக்கு வரைக்கும் வந்து மக்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப குறைஞ்சதாக இருக்குது. ஒரு காரணம் வந்து இருக்கக்கூடிய விலைவாசி இந்த காரணங்களாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஈடுகட்ட மாதிரியான இருக்குது. பொதுவாக வாழ்ந்து வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு. டிவியோட ஆதிக்கம் அதிகமான கருத்து இருக்குது. ஆனால் வாசிக்கிறனுடைய ஆட்கள் வந்து வழக்கம் போல் அந்த 100 பேர் போனாங்க 800 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அது வந்து ஈக்குவல் பிரியம் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நீங்கள் என்ன ஸ்பெஷலாக வாங்கிருக்கீங்க? நான் வந்து ஸ்பெஷலாக வாங்கினது வந்து வைமுகவுடைய கம்பராமாயணம் சங்க இலக்கியங்கள் என்சிபி கட்சி என்ன படிப்பாங்க சார் வைமுக உமா படிப்பாங்க அப்புறம் நியூஸ் அமெரிக்காவில் தங்கியிருக்காரு. ஒரு முக்கியமான ரீடர் மட்டும் இல்லாத சொல்வனம்ங்கிற முக்கியமான ஒரு மேகசினை வெற்றி நடத்திட்டுருக்காங்க. ஒரு வெப் மேகசின் நடத்திட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பதிவு எடுத்து நடத்துவார். இந்த வருஷம் புக் வாங்கல அவர் என்ன இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன புக் வாங்கிட்டு தேவைப்பட்டு வாங்கியிருக்கேன். முக்கியமாக வாங்கும்போது பப்ளிக் ஒப்பீனியன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாங்கினேன். நாஞ்சில் நாடன் புத்தகங்கள் வாங்கினேன். நிறைய அபராதிகள் வாங்கியிருக்கேன். டேனியலோட பஞ்சமதம் முக்கியமாக
முக்கியமாக யுவான் சுவாங் ஒரு பயணத்தை இருக்கு வால்யூம் ஒன்று மூணு வாங்கி தமிழ் வந்திருக்காரு இந்த வாட்டி இது வாங்கணும்னு தேடி வந்த புஷன் எதாவது இருக்கா தேடி வந்த புஷன் நிறையா இருக்குது வாங்கினது எல்லாமே தேடி வந்த புஷன் எஸ்ஏபி ஐயர் ஏஎஸ்பி ஐயர் எண்ணெய் விலைகள் ஒரு புஷன் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது பாட்டு தான் வாங்கி கண்மணி குணசேகரனோட மூணு கதைகள் மூணு சிறுகள் தோப்பு அஞ்சலி குப்பா அஞ்சலிங்கிற புஷம் வந்து நாங்கள் சொல்லணத்துலேயே ரிவ்யூ பண்ணியிருக்கோம் என்ன புக்கு முக்கியமாக இந்த வாட்டி வாங்கினீங்க ஏதாவது முக்கியமாக புக்கு வாங்கணுங்கிற பட்சத்தோடு வந்தீங்களா ஏதாவது புக்கு எய்ம் பண்ணிட்டு வந்தீங்களா நிறைய கவிதைகள் பற்றிய கட்டுரைகள் கவிதைகள் ரைட் உங்களுக்கு இப்போ பேசிக்கலி கவிதை தான் கவிதை உங்களுடைய ஸ்பெஷலாக ரைட் சிறுகதைகள் இப்போ இங்கே பார்த்த வகையில் உங்களுக்கு வந்து கவிதையெல்லாம் எந்த வகையில் கவிதை நல்லா வளர்ந்துருக்குன்னு பொதுவாக சொல்ல ஒரு கருத்து உண்டு நீங்கள் பார்த்த வகையில் இந்த மாடர்ன் கவிதைகள் இங்கே வந்து புக் ப்ரொடக்ஷன் எந்த ஆரம்பிச்சு கண்டென்ட் வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகிருக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கா எப்படி அதை பற்றி ஒரு கண்டென்ட் ஜஸ்ட் உங்களை வியூவை சொல்லணும் ஓவரால் வியூவாக இருந்தால் பதிப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நிறைய கவிதை தொகுப்புகள் வருது ஆனால் எது எப்படி செலக்ட் பண்ணி எதை படிக்கிறதுங்கிறது நல்ல நிறைய கவிதை விமர்சனங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா எப்படி நீங்க நினைக்கிறீங்க நிறைய வந்துருக்காங்களா உங்களோட இம்ப்ரெஷன் நிறைய வந்திருக்காங்களா தெரியல அறிமுகம் கிரி ட்ரேடி ஏஜென்சியோட ஸ்டால் புக் ஃபேர்லேருந்து வரும் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இங்கே இருக்கார் வணக்கம் சார் எப்படி சார் இந்த வருஷம் புக் ஃபேர் இருந்திருக்கு எப்படி டேர்ன் அவுட் இருந்திருக்கு இந்த வருஷம் புக் ஃபேர் ஹஸ் பீன் ட்ரெமெண்டஸ்லி குட் இன்ஃபேக்ட் வந்து நம்ம வந்து போன வருஷம் எதிர்பார்த்ததோட அது குறையலை சொல்லி ஓவரால் வந்து பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் பட் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதை போன வருஷம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்குது பட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நிறைய டேர்ன் அவுட்ஸ் வந்திருக்கு நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து தேடி தான் வரேன் நம்மளை அது வந்து இங்கே மற்ற அந்த ஸ்டாலில் இல்லாத புக்ஸு நம்மள்கிட்ட இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து பெரியவாளுடைய புக்ஸு ரமண மகர்ஷியோட புக்ஸு அஸ்ட்ராலஜி புக்ஸு சான்ஸ்கிரிட்டில் தமிழில் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷில் இந்த மாதிரி ரேர் புக்ஸ் எல்லாம் இங்கே தான் தேடி வர வேண்டியே இருக்குது அதனால் இதெல்லாம் எங்கள்கிட்ட ரெகுலராக இருக்குது இதுக்கு எங்களை வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் வரா இதில் ஆன்மீக புராணங்கள் பஞ்சாங்கங்கள் இதெல்லாம் வந்து எங்களோட ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க தட்ஸ் வெரி கிரேட் டிமாண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர்லி மியூசிக் புக்ஸ்க்கும் இங்கே நல்ல வரவேற்பு இருக்குது இட்ஸ் எக்ஸலண்ட் வரவேற்பு இருக்குது நிறைய புதிய புத்தகங்களும் வந்திருக்கு எப்படி சார் இருக்கு இந்த வருஷம் புக் ஃபேர் டர்ன் அவுட் நேற்று வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பட் எப்போதுமே இந்த பொங்கலுக்கு அடுத்த சனி ஞாயிறுலாம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நல்ல கூட்டம் இருக்குது நாளைக்கு இதே மாதிரி கூட்டம் இருக்கும் நினைக்கிறோம் நீங்கள் நினைக்கும் நல்ல கூட்டம் வந்ததுன்னா ஓரளவு நல்ல சேவை ஸோ உங்கள் ஸ்டாலில் நீங்கள் என்ன மாதிரி புக்ஸ்லாம் விற்கிறீங்க என்ன இலங்கை பிரிவு ஸ்டால் வந்து பார்த்தீங்க எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸும் இருக்குது ஆன்மீகத்துலேருந்து அரசியலேருந்து தமிழ் வாழ்க்கையிலேருந்து வரலாறுலேருந்து தன்னம்பிக்கை நூல்லேருந்து உடல்நலம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது அதனால் இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸோட எல்லாத்தையும் பல்வேறு எந்த மாதிரி